வெல்கம் டு ரெட்பியோ டெய்லி சமையல். இன்றைக்கி நாம் ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முடக்கத்தாங்கீரையில் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் இருக்கிற முடக்கத்தாங்கீரையை எடுத்துருக்கிறேன். இதுதான் முடக்கத்தாங்கீரை. இது ஒரு கொடி வகையை சேர்ந்தது. இப்போ நாம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கீரை பார்த்திங்கன்னா கை கால் வலி, முழங்கால் வலி, முடக்கு வாதம் உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால தான் இந்த கீரைக்கு முடக்கு அச்சான்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கீரை கிடச்சிச்சின்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சமைச்சு சாப்பிடுங்க. இதில் இருக்கிற தண்டு எதுவும் எடுக்க வேண்டாம், கீரையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இது மாதிரி இந்த இலையை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற தண்டு எதுவும் எடுக்க வேண்டாம், இந்த கீரையை மட்டும் பறித்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு கப்பு கீரை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த கீரையை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரை பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு எடுத்துக்கோங்க. இப்போது இதை ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கீரையை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இதை அம்மியில் அரைச்சி எடுக்கிறேன். நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு தோசை மாவில் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சிருக்கிற முடக்கத்தான் பேஸ்ட்டை இந்த தோசை மாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தோசைக்கல் சூடானதும் ஒரு கரண்டி மாவு சேர்த்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைங்க. அவ்வளோதான் தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்கள் இதை இட்லியாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் மாவு சேர்த்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அப்புறமா இட்லி தட்டை அதில் வச்சுக்கோங்க. இப்போது 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது கூட பூண்டு சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெட்வியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.